வெல்கம் டு சப்தாவின் சேட்டுகள். நான் உங்க சப்தா. இது வரைக்கும் என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பனாலாம் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் பிடித்த கடலைப்பருப்பு தவையில் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முக்கால் கப் கடலைப்பருப்பு, கார்த்துக்கேற்ற வரமிளகாய், நான் இன்றைக்கி ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன், தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு 6-7 பல்லு பூண்டு, சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு சட்னி செய்ய கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். கலர் மாறிக்கிச்சு, நல்லா பொறிஞ்சு வருது பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாட்ட ஒரு தட்டில் கொட்டி இந்த கடலைப்பருப்பை நம்ம ஆற வச்சு நல்லா எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பில் எண்ணெய் ஊற்றி வறுக்காதீங்க, எண்ணெய் ஊற்றாமல் வருங்க. கடலைப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு, இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணிங்க சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான கடலைப்பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்துட்டு இந்த அளவுக்கு கெட்டியா அரைச்சிக்கோங்க. கண்டிப்பா கடலைப்பருப்பு துவையலுக்கு தோலோட கடலைப்பருப்பு போடுங்க. தோல் இல்லாமல் கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா அது உடம்புக்கும் நல்லதில்ல, டேஸ்ட்டும் கொடுக்காது. கண்டிப்பாக இந்த துவையில வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதை வந்துட்டு சூடான சாப்பிட்றதுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு செம்மையா இருக்கும், யம்மி டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.